வணக்கம், ப்ளூ பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். கருத்து கணிப்பா, கருத்து திணிப்பா, உங்க பார்வை சார். எந்த தேர்தலையுமே கருத்து கணிப்புக்கு எதிராகவோ, கருத்து கணிப்பை கேவலப்படுத்தியோ, பாஜகவோ, பாஜகவை சேர்ந்த பாஜகவின் தாய் இயக்கமான ஆர்எஸ்எஸ்ஓ, அல்லது பாஜகவின் சகோதர இயக்கங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களோ என்றுமே கருத்து தெரிவித்ததில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறப்போகிறது என்ற ஒரு கருத்து உருவாக்கம் மக்களிடமிருந்து வந்தவுடன், பொதுமக்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் வெளிப்பட்ட கருத்து கணிப்பை தமிழகத்தில் மட்டுமே அனைவரும் ஏளனமாக பேசி எள்ளி நகையாடி வருகின்றார்கள். மூத்த பத்திரிகையாளர் என்ற பெயரில் உலாவரும் ஒருவர், நான் யார் பெரியமோ சேனல் பெரியோ குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையிலே இயங்கும் ஒருவர் நேற்று சொல்கின்றார், பாஜகவிற்கு 150-170 இடங்கள் தான் வரும் என்று. நான் ஒன்றே ஒன்றை மட்டும் கேட்கின்றேன், நீங்கள் கூறியபடி இது கருத்து திணிப்பாக ஒருவேளை இருந்தால், இதில் யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து இப்போ சேனல் பெயரை வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால சொல்கிறேன், என்டிடிவி, இந்தியா டுடே, ரிப்பப்ளிக், ஆஜிதக் போன்ற பல்வேறு சேனல்கள், சிஓடிஎஸ் போன்று பாரம்பரியமாக மக்களுடைய கருத்து கணிப்பை எடுக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இதில் இருக்காங்க. இந்த இத்தனை பேர் சேர்ந்து அப்போய் சொல்ல போகிறாங்க, ஒருவேளை இவர்கள் சொல்வது கருத்து திணிப்பு என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம், நாளைக்கு இவர்கள் வெளியில் தலை காட்ட முடியுமா? உலக அளவில் ரிப்பப்ளிக் டிவி, என்டிடிவி, ஆஜிதக், சிஓடிஎஸ், இவங்களுடைய கிரெடிபிலிட்டியை மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்களா? மக்கள் இவர்களை பார்த்து பரிகாசம் செய்ய மாட்டார்களா? காரி உமிய மாட்டார்களா? மக்களின் மனோநிலையை வெளிப்படுத்தினால், மக்களுடைய எண்ண ஓட்டம் இப்படித்தான் இருக்கின்றது என்று கருத்து சொன்னால், ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்கிற மெச்சூரிட்டி கூட இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் விழுந்து பிராண்டுகின்றன. இங்கே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இங்கே வந்து ஒரு ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி என்ற ஒரு சித்தாந்த கட்டமைப்பு அர்பன் நக்சல்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அனுமதித்தால், வேண்டுமென்றால் நான் மற்றொரு கருத்தையும் நான் சொல்கின்றேன். மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் என்று ஒன்று இருக்கின்றது, அவர்கள் தான் இந்த கருத்து திணிப்பை மக்களிடையே ஏற்படுத்துகின்றார்கள். நான் உண்மையே உண்மைன்னு ஒத்துக்கிறதுல என்ன சார் பிரச்சனை? பாரதிய ஜனதா கட்சி தோற்றுவிக்கும் போதே 300 சீட்டோடையும் பிரதமராகவுமா நாங்கள் தோற்றுவிக்கப்பட்டோம். 1980 ஏப்ரல் 6 மும்பையிலே பாரதிய ஜனதா கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக ஜனசங்கம் என்ற பெயரிலே இயங்கினோம். பாரதிய ஜனதா கட்சியை தோற்றுவிக்கப்படும் பொழுது அத்வானி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் மீண்டும் இந்த கட்சியை தோற்றுவித்த போது முகமது கரீம் சாக்லா என்ற ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பாரதிய ஜனதா கட்சியை துவங்கி வைத்தார்கள். இதற்கு முன்பாக இருந்த பாரதிய ஜனசங்கத்தை குறிப்பாக தமிழகத்திலே வி கே ஜான் என்ற ஒரு கிறிஸ்துவர் தொடக்கினார். அன்றைக்கும் எஸ்ரா சர்க்கணம் போன்று இருந்தவர்களெல்லாம் வி கே ஜானை பார்த்து நீ ஒரு கிறிஸ்துவனா என்று கேட்டார்கள். காரணம் என்னவென்றால், பட்டாபிஷேக ராமர் படத்தை வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வி கே ஜான் அவர்கள் ஜனசங்கத்தை நுங்கம்பாக்கத்தில் தொடங்கி வைக்கும் பொழுது எஸ்ரா துர்குணம் போன்று, ஸ்டாலின் போன்று, திருமாவளவன் போன்று அன்றைக்கும் இருந்திருக்கின்றார்கள். குதர்க்க கேள்வியை வி கே ஜானிடம் கேட்டவுடன் வி கே ஜான் அவர்கள் பதில் சொன்னார், பை பர்த் ஐம் ஏ கிறிஸ்டியன், பட் பை மை ஃபெய்த் ஐம் ஏ இந்தியன் ஹிந்து என்று சொன்னார். இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்த பாரத பண்பாட்டை பின்பற்றுகிறார்கள் என்ற ஒற்றை வார்த்தையில் வி கே ஜான் சொன்னார். எங்களுடைய முன்னோடி இயக்கமான ஜனசங்கத்தை தோற்றுவித்தது வி கே ஜான் என்ற ஒரு கிறிஸ்துவர், தற்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபியை தோற்றுவித்தது முகமது கரீம் சாக்லா என்ற ஒரு இஸ்லாமியர். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய வித்தே இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் போட்டதாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு மைனாரிட்டிக்கு எதிராக நாங்கள் செயல்பட முடியும்? வன்மத்துடன் தமிழ் மீடியாக்கள் ஒரு வன்மத்துடன் அணுகுகின்றார்கள். 1980 தோற்றுவிக்கப்பட்ட கட்சியானது 1984 பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது மறைந்து போன முன்னாள் பிரதமர், மக்களால் கொண்டாடி தீர்க்கப்பட்ட மனிதர், ஜவஹர்லால் நேருவால் பாராட்டப்பட்ட இந்த இளைஞன் நாளைக்கு இந்த தேசத்தை ஆளப்போகின்றான் என்று பாராட்டப்பட்ட ஒரு மா மனிதன், மாபெரும் கவிஞன், மிகச்சிறந்த பேச்சாளர், நகைச்சுணர்வு கொண்ட ஒரு மனிதன், டிடிஆர் சங்க தலைவராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தோற்று போனார். மாதவரா சிந்தியாவிடம் குவாலியர் தொகுதியிலே தோற்று போனார். 2 சீட்டுகள் மட்டும்தான் 1984 வெற்றி பெற்றோம். 1984 இருந்து
14 ஆண்டுகள் அகில இந்திய அளவிலே பல்வேறு தோல்விகளை சந்தித்து வந்தோம். தமிழகத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறிதான் வந்துள்ளது. 1984 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவுடன் இந்து முன்னணியைச் சேர்ந்த பாலச்சந்திரன் என்பவர் பத்மநாபபுரம் தொகுதியிலே போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்பொழுது நாகர்கோவில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் எம்ஆர் காந்தி அவர்கள் குளத்தல் சட்டமன்ற தொகுதியிலே வெறும் 300 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனது வரலாறு. இதே பாரதிய ஜனதா கட்சி 1996 யாருடைய கூட்டணியும் இல்லாமல் ஜெயலலிதாவே தோற்று போன பொழுது பத்மநாபபுரத்தில் ஸ்ரீ வேலாயுதம் வெற்றி பெற்று வந்தார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனசங்கத்தின் வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி சுமைத்தவர்கள் நாங்கள். மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த நாங்கள் ஜூன் 4 மிகப்பெரிய வெற்றியும் சந்திக்கப் போகின்றோம். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மனமானது சமநிலையில் உள்ளது. எங்களுக்கு வெற்றியும் ஒன்றுதான், தோல்வியும் ஒன்றுதான். தோல்வி வரும்பொழுது நாங்கள் துவண்டு போய் வீட்டுக்குள் படுத்து உறங்கவில்லை. வெற்றி வென்றபோது, வெற்றி வரும்போது வெற்றி கழிப்பில் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதித்து மற்றவரை பழிவாங்கும் நோக்கோடு அலையவில்லை. ஆனால் தமிழ் ஊடகங்கள் தான் பாஜகவை வன்மத்துடன் அணுகுகின்றது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக ஊடகங்கள் பாஜகவுக்கு எதிராக வன்மத்தோட சுத்துறான்னு சொல்றீங்க. நீங்க வன்மத்தோட இல்லையா? நீங்க எந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்க? நீங்க உங்க கட்சி தலைவரை பத்தி பேசாம அடுத்த கட்சி தலைமையை பத்தி தானே பெருமையா பேசுறீங்க? ஜெயலலிதா அவர்கள் உங்க ஆட்சியை கவுத்ததை மறந்துட்டீங்களா? அவரை இந்துத்துவவாதின்னு உங்க அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, தமிழிசை சொல்றாரு, சரி பத்திரிகையாளர் விட்டுருங்க. அப்ப நீங்க வளர்ந்துட்டீங்களா? உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஜெயலலிதாவை பத்தி சொன்னது மிக அருமையான கேள்வி. ஜெயலலிதாவது எங்கள் ஆட்சியை தான் கவுத்தார். ஆனால் கருணாநிதியின் ஆட்சியை 2 கவிழ்த்தது இந்திரா காங்கிரஸ், மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு இருக்கும் தமிழக முதல்வரை மிசா காலத்தில் சிறையில் வைத்து வாயை உடைத்தது காங்கிரஸ் கட்சி. அவர் நடக்கும்பொழுதே சற்று விந்தி விந்தி முக ஸ்டாலின் அவர்கள் விந்தி விந்தி நடப்பதற்கு காரணம் இந்த காங்கிரஸ் கட்சி. அப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சி இவங்களை வன்மத்தோடு சேர்ந்து ஜெயிலுக்குள்ளே வச்சு பிறந்த காங்கிரஸ் கட்சியோடையே திமுக கூட்டணி வச்சிருக்கு. நாங்கள் கருத்து சித்தாந்தத்தில் தாங்க மாறுபடுறோம். நாங்கள் அதிமுகவோட இந்த மாதிரி வன்மமாக அணுகினோம். நாங்கள் எங்களுடைய சித்தாந்த எதிரியாக பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட நாங்கள் வன்மத்துடன் நடந்து கொள்ளவில்லை. இது முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்விக்கான பதிலாக நான் உங்கள் முன் வைக்கின்றேன். கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எப்படி எங்களுடைய ஜேபி நட்டாவும் அமித்ஷா அவர்களும் 400 என்று சொன்னார்களோ அந்த இலக்கை கிட்டத்தட்ட அடைவோம், மக்கள் செல்வாக்குடன் அடைவோம் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். என்ன காரணம் என்றால், மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, ஜேபி நட்டாவாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து மக்களுடன் தொடர்பில் உள்ளார்கள். அதோடு இல்லாமல் மாநில தலைவர் அண்ணாமலை மட்டுமல்ல, தமிழகத்தைச் சேர்ந்த அண்ணாமலை மட்டுமல்ல, கேரள மாநில தலைவராக இருந்தாலும் சரி, ஜம்மு காஷ்மீர் மாநில தலைவராக இருந்தாலும் சரி, அனைவரையும் அவ்வப்பொழுது அழைத்து பேசுகின்றார். மக்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கின்றார். பிரதமர் மோடியிலிருந்து அமித்ஷா, ஜேபி நட்டா முதல் அனைவரும் மக்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு நம் மீது மக்களுக்கு வெறுப்பில்லை, மக்களுக்கு நம் மீது கோபம் இல்லை, மாறாக மக்கள் நம்மை பரிவுடன் பார்க்கின்றார்கள், அன்புடன் நோக்குகின்றார்கள், இந்த அன்பானது நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்று ஓராண்டுகளுக்கு முன்பே யூகித்து 400 வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எங்களை கேட்குற கேள்வியை தயவு செஞ்சு எதிர்த்தரப்பில் கேளுங்க. எங்கள் ஊர் பகுதியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எச்சக்கலைக்கு எதிர்கலைமாங்க. நாங்கள் 400 ஒரு வருஷம் வாயை மூடிட்டு காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கு போன்று இருந்த இந்த இண்டி கூட்டணியானது 3 தேர்தல் முடிஞ்சோடனே, 3 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கும்பகர்ணன் எப்படி தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டானோ அந்த மாதிரி திடீர்னு தூக்கத்திலேருந்து முழிச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 300 ஜெயிப்போம், பிஜேபி 200 தான் ஜெயிக்கும். இது உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் முன்னாடியே பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சிருக்கலாம். உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்து நீங்கள் நல்லா பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு கேலி கூத்த ஜனநாயக தாக்குறாங்கன்ட்டு ஒரே பாராளுமன்ற தொகுதியில் 3 நிலைப்பாட்டை எடுக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. பாண்டிச்சேரிங்கிற பாராளுமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கின்றது. பாண்டிச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி பாண்டிச்சேரி காரைக்கால் யூனியன் டெரிட்டரியில் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பாண்டிச்சேரிக்கு உட்பட்ட ஏனாமில் அவங்க தேர்தல் வேலையே செய்யலை கம்யூனிஸ்ட்டு. அங்கே ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரில. ஆனால் மாஹே, கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி பகுதி, அங்கே வந்து இதே காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அங்கே வேலை செய்கிறாங்க. ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 3 முடிவுகளை எடுத்து குழப்பத்தின் உச்சமாக கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் இருக்கின்றது. அதை தாண்டி
ராகுல் காந்தி கேரளாவில் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் வந்து டெல்லி முதல்வர் ஆம் ஆத்மிக்காரர், அவரை நீங்கள் கைது செஞ்சீங்க, ஏன் நீங்கள் இன்னும் பினராயி விஜயனை கைது செய்யலன்னு கேட்குறாரு. பினராயி விஜயன் என்ன சொல்கிறாரு, நீ ஏன் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடாமல் நீ ஏன் கேரளாவுக்கு வர, நீ தான் பிஜேபியோட பி டீம்ங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கே வாய்க்கு வந்ததை கொழாயிடுச்சுன்ற மாதிரி திட்டிக்கிட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி அந்த ஆனி ராஜா ரேபரேலி தொகுதிக்கு போய் எந்த ராகுல் காந்தியை வயநாட்டில் எதிர்க்கிறாங்களோ அதே ராகுல் காந்தியை அங்கே இதில் போய் ஆதரிக்கிறாங்க, ரேபரேலியில் போய் ஆதரிக்கிறாங்க. இவ்வளவு குழப்பங்கள் நிறைந்த எதிர்கட்சி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது நல்ல சாப்பிட்டுட்டு மரத்துங்கிழ வேப்ப மரத்துங்கிழ படுத்து தூங்குறவனுக்கு கனவு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த கனவு சொப்பன லோகத்தில் இவங்க வாழறாங்க எதிர்கட்சிகள். அதனால் பாஜக மிகப்பெரிய வெற்றியை மக்கள் துணையுடன் தர்ம தேவதையின் ஆசீர்வாதத்துடன் வெற்றி பெற இருக்கின்றது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் எங்க போனாலும் தன்னுடைய பேச்சு தொடக்கத்துல வந்து வணக்கம் சொல்றது, திருக்குறளை காட்டி திருவள்ளுவர் புகழ் பாடுறது எல்லாம் இருக்காரு. ஆனா ஒடிசாவில் போயிட்டு அங்கிருந்து கோயிலோட சாமி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. இன்னொரு உச்சகட்டமா வி கே பாண்டியனை வந்து ஒரு அதாவது ஒரு வேட்டி சட்டை கட்டி ஒருத்தர் மீன்ஸ் போடுறாரு, ஒரு வாழை இலையில பழைய சோத்தை அப்படி கொட்டுற மாதிரி, என்ன மாதிரியான வன்மம் இது? அந்த மீம்ஸ் மோடி போட்டாரா அண்ணாமலை போட்டாரா? உங்க கட்சிக்காரங்க யாரோ போட்டாங்க, யாரோ போட தாங்க செய்வான், எல்லா இடத்துலயும் எல்லா தாங்க இருக்கும், அது எல்லா இடத்துலயும் அது உண்மையிலேயே தலைவர்கள் போடுறதுல அந்த கட்சிக்கு உட்பட்ட இல்ல 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 அந்த கட்சியில யாரோ கடைக்கோடி தொண்டன் போட்டிருப்பான், நீங்க சொல்லிதான் அந்த மீம்ஸ பத்தியே தெரியுது. கண்டிப்பாக இல்ல இல்ல கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது, அப்படி போட்டிருந்தால் கண்டிக்கத்தக்கது. நீங்க எனக்கு அந்த டீட்டெயில கொடுங்க, நான் கண்டிப்பா அந்த சகோதரனை கூப்பிட்டு நான் உறுதியாக நம்முடைய கண்டனத்தை தெரிவிப்போம். அது ஒன்று. ரெண்டாவது, வி கே பாண்டியனை பற்றி மோடி அங்கே பேசினாருன்னு சொன்னீங்கல்ல, அங்கே அவர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்காரன் அதனால் தமிழனை நீங்கள் நம்பாதீங்க அப்படியா சொன்னார்? நீங்கள் சொன்ன முதல் கருத்தை வரவேற்கிறேன். எல்லா இடத்துலையும் வணக்கம் சொல்கிறாரு, திருக்குறளை சொல்கிறாரு, சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி தமிழ்லாம் சொல்கிறாரு. ஆனால் அங்கே ஒரிசாவில் வந்து அங்கே சொன்ன வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். இந்த கோனார்க்கு கோவிலோட சாவி, அந்த கோவிலோட சாவி, தொலைஞ்சி போன பொக்கிஷத்தோட அறையோட சாவி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். அது தமிழகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறதுன்னு, தமிழகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படின்னா தமிழர்களை கேவலப்படுத்தினது ஆகிடுமா? எனக்கு ஒன்று புரியவே இல்லைங்க. தமிழ் ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் வன்மத்துடன் இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. மாறாக தமிழர்களெல்லாம் நீக்ரோவுடன் ஒப்பிட்டார் சாம் பிட்ரோடா. சாம் பிட்ரோடாவை பற்றி தமிழ்நாட்டு அரசியல்வாதி என்னைக்காவது பேசினானாங்க? ஏதாவது ஒரு கட்சி சாம் பிட்ரோடாவை நாங்கள் கண்டிக்கிறோன்னு சொன்னாங்களா? வடக்கத்திக்காரன் வந்து இஸ்லாமியன் மாதிரி வெள்ளையாக இருக்கான், கிழக்கிந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சைனாக்கார மாதிரி இருக்கான், இதில் டவுன் சவுத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நீக்ரோ மாதிரி இருக்கான். நம்மளுடைய வந்து நிற அடிப்படையில் கேவலப்படுத்தி நபரை விட்டுட்டு இதுதாங்க திராவிடத்தின் சூட்சமம், இதுதான் திராவிடத்தின் திருட்டு விஷம், இதுதான் இந்த திராவிட விஷத்தின் விஷமே இதுதான். என்ன காரணம்னு சொல்கிறேங்களுங்க. பொழுதேனைக்கு இந்து மதம் ஃப்ராடு, இந்து மதம் அயோக்கியத்தனத்தை போதிக்குது, இந்து மதம் மாதிரி மட்டமான மதம் கிடையாது, பார்ப்பான் ஒழிக, உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமா, இப்படிலாம் ஒரு ஜாதி ஒரு மதம், வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள், நம்முடைய இதிகாச நாயகர்கள் புராண நாயகர்கள், நம்ம நாட்டின் அவதார புருஷர்கள், இவங்களெல்லாம் கேவலப்படுத்திட்டு பின்னாடியே வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தாங்க வந்து அனைவருக்குமான சமூக நீதியை பாதுகாக்கிறோம்பாங்க. நான் கேட்குறேங்க, மோடியோ அத்வானியோ வாஜ்பாயோ அமித்ஷாவோ ஜே பி நட்டாவோ அண்ணாமலையோ பொன் ராதாகிருஷ்ணோ ஹெச் ராஜாவோ அல்ல கடைக்கோடி தொண்டனாக இருக்கின்ற இந்த ஓமாம்புலியூர் ஜெயராமனோ என்னைக்காவது நாங்கள் வந்து இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களையோ நாங்கள் வன்மத்தோடு பேசியோ அவங்கள பற்றி இழிவாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் குர்ஆனையோ பைபிளையோ என்றைக்காவது கேவலமாக பேசியிருக்கோமா? அனைத்து மதங்களையும் அரவணைத்து நடக்கிற பாஜகக்காரன் மதவெறியனா? குறிப்பிட்ட ஜாதி, குறிப்பிட்ட மதம், குறிப்பிட்ட பண்பாடு, குறிப்பிட்ட கலாச்சாரத்தை தினசரி எள்ளு நகையாடும் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி காக்கிற கட்சியா? இதுதாங்க திமுகவோட விஷமத்தனம். அதுக்கு தான் அந்த திராவிட விஷம்னு நான் சொன்னதுக்கு காரணமே அதுதான். அதனால இன்னொரு விஷயம் குறிக்கிறதுக்கு மன்னிக்கும், இப்ப நீங்க சொன்னீங்க வந்து இஸ்லாமியர் பிரிக்கலன்னு, ஆனா மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சாரத்தில் அவர் யூஸ் பண்ண யுக்தியும் அங்க போயிட்டு இஸ்லாமியருக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கல, அதை நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், அதை எப்படி பாக்குறீங்க? அது இல்லவே இல்லைன்னு சொல்றீங்களா? இஸ்லாமியருக்கு எதிராக என்ன விவாதம் என்ன சொன்னாருன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரஸ் வந்தாங்கன்னா புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்கல்ல ராமர் கோயில்ல,
அது நடந்திருக்குங்க. அங்க சொன்னாருங்க, இவரு இதுல சொல்லியிருக்காருங்க, சமாஜ்வாடி பார்ட்டி கட்சிக்காரரோ ஒருத்தர் பேசியிருக்காருங்க. சமாஜ்வாடி கட்சி சமாஜ்வாடி கட்சிக்காரங்க இதை சொன்னதை தான் மோடி அங்க ரெஃப்ளெக்ட் பண்ணாரு. நான் அடுத்து இன்னொன்னு சொல்றேன், உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்த கல்யாண் சிங், பின்னர் கவர்னராகவும் இருந்த கல்யாண் சிங் இறந்து போனதுக்கு சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவோ இல்லை காங்கிரஸ் கட்சி முன்னணி தலைவர்களோ சாவ போல. ஆனால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போலீஸ்காரர்களால் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்ட ஒரு சமூக விரோதி, ஒரு பயங்கரவாதி, 30க்கும் மேற்பட்டவர்களை கொன்ற நபரின் ஒரு பயங்கரவாதியோட சாவு ஊர்வலத்துக்கு இவர் போறாரு, அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும். பின்ன அவங்கள்ட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நீங்க? அதனால மோடி வந்து எதையுமே அவர் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையுமே எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை விடலைங்க. அவர் சொன்னது அத்தனையுமே காங்கிரஸ் கட்சி என்னென்னலாம் சொன்னாங்களோ, அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னாங்களோ அதை பற்றி வச்சு மட்டும்தான் பிரதமர் மோடி பேசினாரே தவிர, ஒரே ஒரு வார்த்தை கூட தமிழ் ஊடகங்கள் குறிப்பிடுவது போன்று யாரையும் அவர் வன்மத்துடனோ இழிவாகவோ குறைத்து மதிப்பிட்டோ அல்லது ஒப்பீட்டளவில் கேவலமாகவோ எங்கேயுமே பேசவில்லை. ஓகே, கடைசியாக இறுதியாக கேள்வி, அண்ணாமலை அவர்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார். கண்டிப்பாக க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கும்னு சொல்லி, ரொம்ப அந்த ஃபைட் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும், நெக் டு நெக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வரக்கூடிய தகவல்கள் அப்படி தான் இருக்குது. ஆனால் அனைத்தையும் தாண்டி ஒரு மாற்றம் வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக, கோயம்புத்தூரின் முன்னேற்றத்திற்காக, அங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் மேலும் வட மாநிலங்களுக்கு போயிடக்கூடாதுங்கிற காரணத்தினால, LMW போயிடுச்சு, பல்வேறு ஃபேக்டரிகள் அங்கே மூடிட்டே வருது, இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்று ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று சொல்லி அண்ணாமலை தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்துள்ளார். ஒரு உதாரண MPயாக திகழக்கூடிய வாய்ப்புள்ள அண்ணாமலைக்குத்தான் கண்டிப்பாக அங்கள் மக்கள் வாக்களித்திருப்பார்கள் என்று நம்புகின்றேன். எனவே திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக பாராளுமன்றம் செல்வார் என்று நான் நம்புகின்றேன். சரிங்க சார், உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுகாரம் என்னுடைய கருத்துக்களை கேட்டதற்கு நன்றி. அது மட்டுமல்லாது, தமிழ் ஊடகங்கள் போன்று இல்லாமல் ப்ளூபிக் சேனல் அது சேனலானது கருத்தை கருத்துடன் கருத்தாக அணுகுகின்ற இந்த ஒரு அப்ரோச்சுங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது, நல்லத்தக்கது, நல்ல விஷயம், பாராட்டத்தக்கது. உங்களிடமிருந்து பிற மீடியாக்காரர்களையும் கருத்தை கருத்தால் மட்டுமே அணுகுவோம், வன்மமாக பிஜேபியோ மோடியையோ RSSயோ சாடாமல் கருத்துடை மட்டுமே பேசுவோம் என்ற ஒரு முடிவை உங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ப்ளூபிக்ஸ் மேலும் மேலும் வளர என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.